ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு வகையான மூலிகை தாவரம் பற்றி தாங்க டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலிகையோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா அறுவதா. இந்த மூலிகை தாவரம் பார்த்திங்கன்னா மலை பிரதேசத்தில் செழிப்பாக இருக்க காடுகளில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வளரக்கூடியது. ஃபஸ்ட்டு இந்த செடியோட வளர்ப்பு முறையை பார்க்கலாம். இது எல்லா வகை மண்ணிலையும் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளரக்கூடியது. இதுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரெகுலராக ஊற்றணுன்னு கூட இல்லை, நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா 2-3 அடி உயரம் வரைக்கும் வளரும். இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும், அதாவது பச்சையும் இல்லாமல் நீளமும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அலங்காரத்துக்கு வைக்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதங்களில் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் வந்து இருக்கும். அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 இதழை கொண்டு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். திங்ஸ் இதிலேருந்து வரக்கூடிய தண்டு பகுதியை வந்து கட் பண்ணி நம்ம வந்து மண்ணில் வந்து சொருவி வச்சாலுமே சூப்பராக வந்துட்டு இந்த செடி வந்து நிறையா உருவாகிடும். இந்த செடியை வந்து நட்டு 2-3 மாதங்களில் வந்து அந்த இலைகளை வந்து நம்ம அறுவடை வந்து பண்ணிக்கலாம். இந்த இலைகளை வந்துட்டு நம்ம பதப்படுத்தியோ இல்லை நேரடியாகவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து விருப்பமாக இருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு வந்து இது பர்சனலாக எனக்கு வந்து பிடிக்கல இந்த ஸ்மெல்னே சொல்லலாம். பட் வந்து என் ஹஸ்பண்ட்கோ, எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாக்கோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மெல் பிடிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் வந்து சாலட்லாம் செய்யும்போது அதில் வந்து மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். இந்த 60 மூலிகையிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க செல்லப்பிராணிகள் கூட அது பக்கத்தில் வந்து போகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய், பூனை, அதுக்கப்புறம் வந்து பாம்பு, ஈ, கொசு இது மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. ஸோ நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து கொசு, ஈ தொல்லைகள்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு கார்னரில் கூட வச்சு நம்ம வந்து வளர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக தேவைன்னு கிடையாது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சு நல்லா வளர்க்கலாம். இந்த மூலிகையோட மருத்துவ பயன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மூலிகையோட மருத்துவ பயன்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூலிகையை நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்ப்பீங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சரி, நம்ம 1 பை 1 பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி இருக்கும்போது இந்த இலைகளை வந்து எண்ணெயில் வதக்கி முட்டியில் வந்து வச்சு கட்டிக்கிட்டோன்னா மூட்டு வலி வந்து 4 அளவில் சரியாக போகும். இதை வந்து டீ ஃபார்மெட்டில், அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து உள்ளுக்கு அருந்திட்டு இருக்கும்போது இந்த குடல் புழுக்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த வயிறு கோளாறு, செரிமான கோளாறு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகும். இதோட மருத்துவ குணங்கள்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நம்ம வீடியோ போடுற அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை வந்து தூண்டும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்க டீயை வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது கேன்சருக்கு கூட மருந்தாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த தாவரம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி வளங்க. நம்ம வீட்டில் வந்து கொசுகளும் வராது, ஈக்கள் வராது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஞாபக சக்தியும் பெறலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு அழகுக்காகவும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருக்க செடி வந்து தொட்டாச்சினிங்கி. மோஸ்ட்டாக இந்த செடியை வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே சென்சிட்டிவான பிளான்ட். ஸோ இந்த செடிகளை பற்றி ஒரு சில குறிப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த செடியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தொட்டால் சினிங்கி. நம்ம கண்ணால் காணும் உயிர் புள்ள தன்மை கொண்ட ஒரே தாவரம்னு பார்த்திங்கன்னா அது தொட்டால் சினிங்கி தாங்க. நம்ம தொட்ட உடனேவே சுருங்கக்கூடிய தன்மை கொண்டது. தொட்டாச்சினிங்கி வந்து ஒரு தெய்வீக மூலிகைங்க. வீட்டில் எப்படி துளசி செடி வளர்க்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் தொட்டாச்சினிங்கி செடி வளர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்தியை வந்து வெளியேற்றிட்டு நேர்மறை எண்ணங்களை வந்து உருவாக்குறதுல இந்த தொட்டாச்சினிங்கிக்கு பெரிய பங்கு இருக்குங்க. தினமும் காலையில் நம்ம குளித்த பிறகு இந்த தொட்டாச்சினிங்கிய செடியை வந்து நம்ம தொட்டுக்கிட்டு வரும்போது நம்ம உடலில் வந்துட்டு கரண்ட் எப்படி பாஸ் ஆகுதோ அது மாதிரி நுண்ணதிர்வுகள் வந்து பாஸ் ஆகும். ஸோ சில மாதங்களில் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கிடும். மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலை சீராக இயங்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக 48 நாள் இந்த செடியை வந்து தொட்டுக்கிட்டு வரும்போது நம்ம நினைக்கிற எல்லா காரியமும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய மருத்துவ குணங்களும் பார்த்திங்கன்னா எண்ணற்றதுங்க.
மெயினாக பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்காவது டயபிட்டிஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் இதிலிருந்து ஒரு 10 இலைகளை வந்து எடுத்துக்கோங்க. 10 இலைகளை எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும். அப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனா இந்த சூர்ணம் வந்து பேக்கெட்டில் வந்து கிடைக்கிது கடைகளில், அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி செடிகள் இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த இலைகளை கலெக்ட் பண்ணி நல்லா வெயிலில் வந்து காய வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அரைச்சி பவுடராக்கி சளிச்சு வச்சுக்கோங்க. சளிச்ச பொடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரணம், தொட்டாச்சினிங்கி சூரணம். ஸோ இந்த சூரணத்தை வந்து நீங்கள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து பசும்பாலில் கலந்து நீங்கள் வெறும் இதில் வந்து காலையில் குடிச்சிட்டு வரும்போதும் சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த செடியை வீட்டில் வச்சுருக்கும் போது நம்ம தேவைப்படும் போது எடுத்து டீ போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு ஜாடியில் வந்து வச்சு விட்டு டீயில் வச்சும் வளர்க்கலாம். நன்மைகள் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இந்த செடியை வந்து எல்லோரும் வீட்டில் வைங்க. பசங்களை விட்டு தினைக்கும் வந்து இதை தொட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஞாபக சக்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது திப்பிலி கொடி பற்றி தான். இதை பற்றி ஒரு சில குறிப்புகள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் இதோட பூ. இதோட காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒன்றும் முத்தலை. இது வந்து டார்க் க்ரீன் கலரில் ஆகி அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஆகும். இந்த இலைகளும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது தான். ஸோ தினைக்குமே வந்து ஒரு இலை வந்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து சளியெலாம் வந்து தடுக்கும். அதே மாதிரி டைஜஷனுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த காயும் பார்த்திங்கன்னா பச்சையாகவே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா ட்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சூர்ணம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த செடியோட அடிப்பகுதி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரே தண்டில் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொத்தாக தான் வரும், தனித்தனியாக வருது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த செடி எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தண்டு தண்டாக வருது இல்லையா, இதில் வந்துட்டு நுனியில் வேர்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த வேரை வந்து நம்ம வந்து மண்ணில் அப்படியே ஊனி வச்சாலே நம்மளுக்கு இன்னொரு செடி வந்து கிடச்சிடும். ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு மினிமம் வந்து 2 செடி இருக்கணும். இது வந்து நல்ல பெரிய ஜாடியில் வச்சுட்டோன்னா ஒரே ஒரு செடி இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு தேவையான திப்பிலியை வந்து இதிலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்பவே உடலுக்கு நல்லது. சளி தொந்தரவு வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு தொண்டையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த இலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து சாப்பிட்லாம். இந்த பூக்களும் வந்து சாப்பிட்லாம். இந்த காயும் வந்து ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். கண்டன் திப்பிலி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதோட தண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டன் திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்டுகளை வந்து நம்ம கட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டாலும் கசாயம் வைக்கும் போதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இலை வேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒன்ஸ் இந்த செடி வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த செடியை வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இதே ஜாடியில் எப்படி வந்துட்டு மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுவே வந்து உங்களுக்கு வேறு ஒரு ஜாடிக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு பாட் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் வந்துட்டு மண் வந்து எப்பயும் போல் ஃபில் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு தண்டை எடுத்து அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த வேரை வந்துட்டு அப்படியே கட் பண்ணியும் வந்து வேறு ஒரு ஜாடியில் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது செத்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து எடுத்து நீங்கள் வேறு ஒரு பாட்டில் வந்து வச்சு மண்ணை வந்து போட்டு ஃபில் பண்ணிடலாம். 5 டேஸ் கழிச்சு நீங்கள் நல்லா வந்து வேர் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த செடி வந்துட்டு நல்லா உயிர் பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணி பாருங்கள். நாலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது இன்சுலின் பிளான்ட். ஸோ இந்த செடியை பற்றி ஒரு சில குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்சுலின் பிளான்ட். இதுக்கு ஏன் இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஆயுர்வேதத்துலேயும் சரி சித்தாலேயும் சரி நிறைய மெடிசன்ஸில் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இதை வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. ஏன்னா வந்து நர்சரியிலேருந்து ஒரு செடி வந்து 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே அது வந்து காடு மாதிரி பரவிடும். இந்த செடியோட வளர்ப்பு முறைன்னு ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாதுங்க. இது நம்ம வீட்டில் சாதா மண்ணில் வச்சாலுமே சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனியாக வந்துட்டு பூச்சி மருந்து தெளிக்கிறதோ இல்லைன்னா வந்துட்டு உரம் வைக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு உரமும் பூச்சி மருந்தும் இல்லாமலே சூப்பராக வளரும். இந்த செடி வந்துட்டு வீட்டு தொட்டிகளில் வச்சிங்கன்னா 3-4 அடி வரைக்கும் நல்லா வளரும். தரையில் வச்சிங்கன்னா 10 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இது. இது எந்த மாதிரி இடத்துல நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீரோட்டம் நல்லா இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளரக்கூடியது.
இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பூ வைக்குங்க. அந்த பூவோட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கிறது தான். இந்த செடி எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செடியோட தண்டு பகுதி வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியே வேரோடு எடுத்து வேறு இடத்துல வச்சாலே அந்த செடி வந்துட்டு நல்லா செழிப்பாக வளரும். இது மாதிரி நம்ம எத்தனை செடி ஒன்றா உருவாக்கிக்கலாம். இந்த செடியில் பயன்படுத்தக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா அது இலைகள் தான். மார்னிங்கில் வெறும் வயிற்றில் இந்த இலைகளை ஒன்று எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மென்று சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலராலையும் நம்பப்படுது. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இலையோட சுவை பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். அதாவது நம்ம புளிய இலையெல்லாம் சாப்பிட்டோம்னா எப்படி வந்து ஒரு புளிப்பாக இருக்குமோ அதே சுவையில் தான் இந்த இலையும் இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் யார் வீட்லேயும் டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லாதவங்களே இருக்க முடியாது. நீங்கள் எல்லாருமே இந்த செடியை உங்கள் வீட்டில் வாங்கி ஒரு சின்ன தொட்டியிலே வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பெறும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது ரணக்கள்ளி செடிங்க. ஸோ இந்த செடியை பற்றி ஒரு சில குறிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த தாவரத்தோட பேர் தான் ரணக்கள்ளி. இது வந்து ஒரு சக்யூலன்ட் பிளான்ட். சக்யூலன்ட் பிளான்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது இதோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சதைப்பற்றோடு இருக்கும். நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நீர் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சக்யூலன்ட் பிளான்ட். இதுக்கு வந்து அதிகமாக தண்ணியெலாம் நம்ம ஊற்ற தேவையில்லை. நம்மளுடைய காற்றுல இருக்க தண்ணியை இழுத்து வச்சு நல்லா வளரக்கூடியது. இது மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு பகுதிகள்லேயும், அதுக்கப்புறம் வந்துட்டு வறண்ட பூமியிலையும் பார்த்தீங்கன்னா இது நிறையா இருக்கும். இதோட மருத்துவ குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காற்றை வந்து சுத்தப்படுத்தும். ஏர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, மிராக்கிள் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது, அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இலைகள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆலமரத்தோட இலைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். சைட்லலாம் வந்து வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெட்டில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிய இலைகள் வந்து உருவாகும், அதாவது புதிய செடி வந்து உருவாகும். நம்ம வந்துட்டு எல்லா செடியும் வந்து எப்படி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒன்று விதை போட்டு வளர்ப்போம், இல்லை இந்த தண்டுகளை நட்டு வச்சு வளர்ப்போம். பட் இந்த லீஃபை வந்துட்டு நம்ம பிச்சு இப்படி கீழே போட்டாலே அதுலேருந்து செடி உருவாகக்கூடிய ஒரு அதிசயமான செடி. ஸோ அதனால தான் இதுக்கு மிராக்கிள் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இந்த செடிக்கு வந்து வேறு பேரும் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வந்துட்டு நம்ம கட்டி போட்டுட்டோம்னா, அதாவது பிச்சு கீழே போட்டுட்டாலோ இல்லை கட்டி வந்து வச்சுருந்தானாலும் சைடில் இருந்துட்டு காற்றுலேருந்து ஈரத்தன்மையை வந்து இழுத்துக்கிட்டு, அதாவது நீங்கள் மண்ணில் தான் போடணும்னு இல்லை, ஒரு கயிறில் வந்து கட்டி நீங்கள் தொங்க விட்டுருந்தாலும் அந்த சைட்லலாம் வந்து இலைகள் வரத்த, அதாவது செடிகள் வரத்த நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இதை சின்ன வயசில் பசங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஆசையாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை நான் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இலையை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததை வந்துட்டு மண்ணில் இல்லைனா நீங்கள் வந்துட்டு கயிறு போட்டு தலைக்கீழ அப்படி தொங்க விட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தானாகவே அந்த சைடில் இருக்க வெட்டுகள்லேருந்து ஒரு புது செடி வந்து உருவாகிடும். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், இந்த லைட்டாக வந்துட்டு ஒரு குட்டி செடி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் இந்த செடியை வந்து நம்ம வளர்க்கணும். இந்த தாவரத்தை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோடைய மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக இதை நம்ம வீட்டில் ஏன் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காற்றை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து வீட்டில் இதை கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எதாவது அடிபட்டுடுச்சுன்னா, ரணங்கள் இருந்ததுன்னா, நீங்கள் இந்த இலையை வந்துட்டு நல்லெண்ணெயில் வதக்கி வச்சு நீங்கள் அந்த இடத்துல கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீக்கங்கள் ரணங்கள்லாம் சரியாக போகும். கிட்னி ஸ்டோனுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் மேலே இருக்கக்கூடிய கொழுந்து இலை இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு முதல் நாள் வந்து ஒரு இலை, ரெண்டாவது நாள் ரெண்டாவது இலை, அப்படியே வந்துட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் இறங்கிக்கிட்டே போகணும். ஏழு நாள் ஏழு இலை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கிட்னி ஸ்டோன் வந்து சரியாக போகும். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் இவங்கெல்லாம் கூட ரெகுலராக இந்த இலையை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த தாவரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது செய்கிறதுலையும் இருக்குது, காற்றை வந்து சுத்தப்படுத்துறதுலையும் இருக்குது, பசங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த செடியை வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சு வளர்க்கணும். இதை வந்து நாளடைவு ஆகும்போது ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருடம் அந்த மாதிரிலாம் ஆகும்போது இதுலேருந்து பூக்கள் வந்து வருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூக்கள். கண்டிப்பாக இந்த தாவரத்தை உங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த தாவரம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவராகவும் எடுத்துக்கூடாது. டோசேஜை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 7 days தான் யூஸ் பண்ணணும்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு வகையான மூலிகை தாவரம் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.